அண்ணம் நீரில் மிதப்பது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதற்காக அதன் கால்கள் நீருக்கு அடியில் ஓயாமல் நீந்தி கொண்டிருப்பது நம் கண்ணுக்கு புலப்படுவதில்லை. அதே போலதான் திருவாரூர் ஆழித்தேர் அழகுற ஓடியது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த தேரை ஓட வைக்கவும் அதை நிறுத்தவும் பெரும் படையே இயங்கிக் கொண்டிருந்தது. திருவாரூர் ஆழித்தேர் ஓடி வருவதை பார்க்கவே நமக்கு கண்கள் கோடி வேண்டும். தற்போது இருப்பதை விட பெரிய தேர் திருவாரூரில் இருந்தது. அந்த தேருக்கு 10 சக்கரங்கள் இருந்தன. முத்துக்கொத்தனார் என்பவர்தான் அந்த தேரை வடிவமைத்தார். கடந்த 1926 கீழ வீதியில் இருந்து வழக்கமான உற்சாகத்துடன் திருவாரூர் தேர் புறப்பட்டது. கமலாலயம் கரையில் மாற்றுரைத்த விநாயகர் கோயில் அருகே சென்று கொண்டிருந்த போது வெடிகள் வெடிக்கப்பட்டதில் தேரின் மேல் விழுந்ததில் தேர் தீப்பற்றி எரிய தொடங்கியது. பல ஆண்டுகள் பார்த்து பார்த்து முத்துக்கொத்தனாரால் கட்டப்பட்ட தேர் அது. தேரினுள்ளே தியாகராஜ சுவாமியின் பஞ்சலோக சிலையும் இருந்தது. தேர் எரிவதை பார்க்க பொறுக்காத முத்துக்கொத்தனார் எரிந்து கொண்டிருந்த தேரின் மீது ஏறி தன் வேஷ்டியால் தியாகராஜ சுவாமி சிலையை கட்டி தேரில் இருந்து கீழே தள்ளினார். ஆனால் தேரை காப்பாற்ற முடியவில்லை. எரிந்த தேருக்கு பதிலாக புதிய தேர் கட்டும் பணி 1928 தொடங்கப்பட்டு 1930 முடிக்கப்பட்டது. தொடர்ந்து 1930 மார்ச் 2 முதன் முதலாக தற்போதுள்ள ஆழித்தேர் ஓட தொடங்கியது. 1948 வரை ஓடிய தேர் பின்னர் காரணமே இல்லாமல் நின்று போனது. தொடர்ந்து 1970 அப்போதைய தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதியும் திருவாரூர் தொழிலதிபருமான தியாகராஜ முதலியார் முயற்சியால் தேர் பழுது பார்க்கப்பட்டு ஓடத் தொடங்கியது. திருச்சி பெல் நிறுவனத்தின் உதவியால் 10 சக்கர அமைப்புக்கு பதிலாக 4 இரும்பு சக்கரமும் ஹைட்ராலிக் பிரேக் அமைப்பும் பொருத்தப்பட்டது. தேர் ஓடிக்கொண்டிருக்கும் போதே பிரேக் பிடிக்க பயிற்சி பெற்றவர்கள் தேரின் பின்பகுதியில் பொருத்தப்பட்ட ஹைட்ராலிக் பிரேக்கை பிடிப்பார்கள். ஹைட்ராலிக் பிரேக் போடப்பட்டாலும் தேரின் சக்கரத்தை நிறுத்த பெரும் படையே இயங்கிக் கொண்டிருக்கும். உலகின் பிரம்மாண்ட சக்கரங்களை நிறுத்த அதன் மீது மரக்கட்டைகளை போட்டபடியே இருப்பார்கள். இந்த மரக்கட்டையை தேருக்கு அடியில் முட்டு கொடுத்து நிறுத்துவதை பார்ப்பதே திகில் நிறைந்ததாக இருக்கும். தேர்களின் சக்கரங்கள் நகர மறுத்தால் தள்ள 2 JCP இயந்திரங்கள் வந்து கொண்டிருக்கும். அதற்கு பின்னால் தேர் சக்கரங்களை நிறுத்த உதவும் மரப்பிடிகள் டிராக்டர்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். நூற்றுக்கணக்கான மக்கள் தேரின் பிரம்மாண்ட கயிறுகளை பிடித்து இழுக்க, தேரை நிறுத்த 100க்கும் மேற்பட்டோர் உழைக்க அழகுற ஓடி தற்போது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது திருவாரூர் ஆழித்தேர்.